கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனியதான நாமத்தினாலே எங்கள் ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில கூட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் முகாந்திர நிமித்தமாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களை இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. இந்த நேரத்தில் கூட கோலார் தங்கவயல் கர்நாடகா மாநிலத்திலே கேஜப் என்று சொல்லி அழைக்கப்படுகிறதான இந்த பட்டணத்திலிருந்து பெத்தேல் எழுப்புதல் திருச்சபையின் வாயிலாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய ஸ்தோத்திரத்தையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். கேஜப் கேகே யூடியூப் சேனல் வழியாக இதனுடைய நிறுவனர் சுந்தரேஷன் ஐயா அவர்களுக்காகவும் இதை காண்கிற எல்லாருக்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் முகாந்திர நிமித்தமாக எங்களுடைய வாழ்த்துதலையும் புத்தாண்டு வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் கூட கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடுகிறதான இந்த நேரத்தில் கிறிஸ்து இயேசுனுடைய பிறப்பு இந்த மனுகுலத்துக்கு எந்தெந்த ரீதியிலே ஆசீர்வாதமாக அது இருந்தது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியாக இந்த நேரத்திலே கூட ஆவியானவர் இணை மறைத்து பேசுவராக. வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது லூக்காவின் புத்தகம் 2:8-12 வாசிக்கிறேன். லூக்காவின் புத்தகம் 2:8-12. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயலிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தைகளை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே கிறிஸ்து இயேசுனுடைய பிறப்பின் முகாந்திர நிமித்தமாக உலகம் முழுவதுமாக கிறிஸ்துமஸ் என்றதான பண்டிகை கொண்டாடுகிறதான இந்த நாட்களிலே கிறிஸ்து இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே பிறந்த நோக்கத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து பழைய ஏற்பாடு புத்தகத்திலே அநேக பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகள் முன் அறிவித்திருக்கிறார்கள். உலகத்தில் மேசியா என்று இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பதை குறித்து பிதாவினுடைய திட்டத்தை அவர்கள் முன்குறித்து தீர்க்க தரிசனமாக நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். அந்த தீர்க்க தரிசனம் மிகவும் ஆணித்தரமாக தெளிவாக நம்முடைய நாட்களிலே அது நிறைவேறி கொண்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. தூதர்கள், பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் பூமிக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறார்கள். அது என்னவென்றால், அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயலிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை மேய்த்து கொண்டு காத்து கொண்டிருந்தார்கள் அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி சொல்லப்பட்ட ஒரு நற்செய்தி.
தேவத்துடன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்கள், பரலோகத்தில் இருக்கிற தூதன் பூமிக்கு வந்து மேய்ப்பர்கள் ராத்திரியிலே மந்தையை காத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு தூதன் தரிசனமாகி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும் ஒரு நற்செய்தி. அது என்ன நற்செய்தி? தூதன் சொல்லுவாரு 11வது வசனத்துல, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்ற நற்செய்தி எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு நற்செய்தி உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் என்று சொன்ன தூதன், அது என்ன நற்செய்தி என்று சொன்னால், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பிறந்தார் என்பதை குறித்து தூதன் வாயிலாக நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து தூதன் சொல்லும் பொழுது, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். அப்படி என்றால் இந்த நாளிலே உலகம் முழுவதுமாக கிறிஸ்து இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாடுகிறதான் இந்த நாளிலே நமக்குள்ளே ஒரு நோக்கத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசு இந்த பூமியிலே பிறந்த நோக்கம் என்ன? தூதன் சொல்லும் பொழுது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு நற்செய்தி. அந்த நற்செய்தி என்று என்னன்னு சொன்னா, ஆண்டவராகிய கர்த்தராகிய கிறிஸ்தியன இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் உள்ளே பிறந்திருக்க. இரட்சகர் மனுஷனை இரட்சிக்கும்படியாக, பாவத்தில் இருக்கிற மனுஷனை மீட்கும் பொருளாக, பிதாவினுடைய திட்டத்தின்படி, பிதாவினுடைய சித்தத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை இரட்சிக்கும்படியாக வந்தார் என்று சொல்லி யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அவருடைய வாய்மொழியாக அவர் சொன்னார். 3வது அதிகாரம் யோவான் 3:16 தேவன் தம் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே பிதாவினுடைய சித்தத்தை அவர் அந்த இடத்துல யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்கிறார், தேவன் தம் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன். பாருங்கள், தன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. கிறிஸ்து இயேசு இந்த பூமி பிறந்த நோக்கம் என்ன? இந்த உலகத்தின் மக்களாகிய நாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருந்தோம், பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனோம், பாவம் செய்து தேவனுடைய அன்பு, தேவனுடைய ஐக்கியத்தை இழந்து போனோம். ஆனால் அந்த தேவனாகிய கர்த்தர் பிதாவாகிய தேவன் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக தன்னுடைய குமாரனாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று ஆண்டவராகிய இயேசுவே பூமியில் வாழ்ந்த வேளையிலே தன்னுடைய வாய்மொழியாக சொல்லுகிறார், தம் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. நாம் எல்லோரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அந்த நித்திய ஜீவனை அடையும்படிக்குத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் இந்த பூமியில் பிறந்தார். பிதாவின் சித்தம், பிதாவினுடைய திட்டத்திலே அவர் இந்த பூமிக்கு வந்து ஒரு மீட்பின் திட்டத்தை நமக்கு உண்டாக்கி கொடுத்தார். அந்த மீட்பின் திட்டம் என்ன? ஆண்டவராகி இயேசு இந்த 2000 ஆண்டுகளுக்கும் பூமியிலே பிறந்து நம் பாவத்துக்காக தன் ஜீவனை தந்து ரத்தம் சிந்தி மரித்து
உயிர்த்தெழுந்து பரமேறினார். அவர் சிந்தின இரத்தத்தினாலே நம் பாவங்கள் கழுவப்படுகிறது. அவர் சிந்தின இரத்தத்தினாலே நம்முடைய சாபங்கள் முறியடிக்கப்படுகிறது. அவர் நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் அவர் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்து நமக்கு நித்திய ராஜ்யத்தை அவர் நமக்கு உண்டாக்கி கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு சொல்லும் பொழுது அவர் நித்திய ராஜ்யத்தை கொடுப்பதாக அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்து இயேசுவின் பிறப்பின் முகாந்தர் நிமித்தம் நமக்கு பிதாவினுடைய அன்பு தேவன் வெளியால் வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் அன்புமிக்க தேவன், அவர் இரக்கத்தில் ஐசுரமுள்ள தேவன், அவர் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பின் நிமித்தமாகத்தான் தன் குமாரனாக இயேசுவை பூமிக்கு அனுப்பி மனுஷனுக்கு ஒரு நித்திய மீட்பை உண்டாக்கி கொடுத்து மனுஷன் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படும்படியாக கிறிஸ்து இயேசுவை அனுப்பினார். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்காவின் புத்தகம் 19 அதிகாரத்திலே 9:10 வாசித்து பார்க்கும் பொழுது, இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே தன்னுடைய வாய்மொழியாக லூக்காவின் புத்தகம் 19 அதிகாரம் 9:10 வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்வார், இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரனாகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லுகிறார். இழந்து போனோம், ஆதியிலே முதல் மனுஷனாகிய ஆதாமின் மூலமாக மனுஷன் எல்லாவற்றையும் இழந்து போனோம். இழந்து போனதை மறுபடி நமக்கு கொடுக்கும்படியாக, இழந்து போன ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, இழந்து போன ஆசீர்வாதத்தை தரும்படியாக, இழந்து போன எல்லா விதமான ஆசீர்வாத சமாதானத்தையெல்லாம் மறுபடி நமக்கு கொடுக்கும்படியாக கிறிஸ்து இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே வந்தார், பிறந்தார். அவருடைய பிறப்பு நாளை அனுசரிக்கிற கொண்டாடுகிற நாம் எல்லோரும் ஒன்று நோக்கம் இல்லாம கிறிஸ்து இயேசுனுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது வீணாய் போய்விடும். கிறிஸ்துமஸ் என்ற பண்டிகையை விட கிறிஸ்துவுடைய திட்டம் நோக்கத்தை நாம் உணர்ந்து கொண்டாட வேண்டும். கிறிஸ்துவின் நோக்கம் என்ன? அவர் எதற்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்கும்படியாய் கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்தார் என்று வேதம் சொல்கிறது. இந்த பூமியிலே பிதாவின் சித்தத்தின்படி, பிதாவினுடைய திட்டத்தின்படி அவர் இந்த பூமிக்கு தந்தருளி அவர் மூலமாக நாம் ரட்சிக்கப்படும்படியாக தேவன் கிருபை செய்தார். ரட்சிப்பின் அனுபவம் இல்லாம கிறிஸ்துமஸ் என்ற ஒரு பண்டிகை மாத்திரம் கொண்டாடுவது அது வீணாய் போய்விடும். நாம் கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், நாம் செய்ய வேண்டியது உண்மையான இரட்சிப்பை பெற்று கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடுவது. அது தேவனுக்கு கனத்துக்குரியதாக மேன்மைக்குரியதாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இழந்து போனதை தேடும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நாம் ஆதியிலே ஆதாம் மூலமா எல்லாவற்றையும் இழந்து போனோம். ஆனால் கிறிஸ்து இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே பிறந்தது நிமித்தமாக இழந்து போன எல்லாவற்றையும் அவர் மூலமாக தேவன் நமக்கு கொடுக்க சித்தம் உள்ளவராய் இருந்தார். ஆண்டவராகிய இயேசு பிதாவின் சித்தத்தின்படியே பூமிக்கு வந்து அவர் பிறந்தார், பாடுபட்டார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பரமேறினார். இந்த பூமியிலே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார். இந்த மீட்பின் திட்டத்தை தொடங்கினவர் ஆண்டவராகிய இயேசு. அந்த மீட்பின் திட்டத்தை முடிக்கும்படியாக மறுபடி இந்த பூமிக்கு அவரே சொல்வாரு, நான் மறுபடியும் வருவேன். கிறிஸ்து முதல் வருகை பாவிகளை ரட்சிக்கும்படியாக வந்தார். பாவத்தில் இருக்கிற நம்மை மீட்கும் பொருளாக வந்தார். ஆவியால் தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் பிதாவினுடைய பரலோகத்தில் இருந்த தேவன் அவர் பூமியிலே வெளிப்பட்டார் என்று வேதம் தெளிவாக ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறது. ஆனால் 2 வருகை என்பது பாவிகளை ரட்சிக்க அல்ல, நீதிமான்கள் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்மை நித்திய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியாக இந்த பூமியை ஆளுகை செய்யும்படியாய், 1000 ஆண்டு அரசாட்சி இந்த பூமியிலே ஆளுகை செய்யும்படியாய் கிறிஸ்து இயேசு மறுபடியும் வருவார். அவருடைய ஆளுகையிலே நாம் அவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டும்.
இது தேவனுடைய திட்டம். நாம் ரட்சிக்கப்படுவதும் அவருடைய திட்டம். அவரோடு கூட பூமியை 1000 ஆண்டு அரசாட்சி செய்வதும் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. ஆகையாலே அவருடைய பிறப்பை நாளை அனுசரித்து கொண்டாடுகிற நாம் யாவரும் பிறப்பு நாளையோடு கூட அவருடைய 2வது வருகைக்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. ஆயத்தம் இல்லாமல் ஒரு மனுஷனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆகையால் தான் ஆண்டவர் வருகைக்கான அடையாளத்தை சொன்ன பிறகு லூக்காவின் புத்தகம் 21:36 வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்வார், இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவன்களா எனப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விடுத்திருங்கள் என்று சொல்வார். ஆகையாலே பிறப்பின் நாளை கொண்டாடுகிற நாட்களிலே அவருடைய 2வது வருகைக்கு நாம் ஆயத்தமாய் இருக்கணும். அவர் 2வது வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிற நாம் எப்படி இருக்கணும்? ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நாம் தப்பணும். இவைகளெல்லாம் தப்பி மனுஷகுமாரனாக இயேசுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நிற்க பாத்திரவன்களா எனப்படுவதற்கு எப்பொழுதும் விடுத்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். இதை கேட்கிற தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே பல மணி நேரங்கள் தேவனோடு பேசுகிறதா அனுபவத்துக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுடைய பிறப்பின் முகாந்திரம் நோக்கத்தை மறந்து நாம் கிறிஸ்துவுடைய பிறப்பை கொண்டாடுவதும் அல்லது பண்டிகை கொண்டாடுவதும் அது வீணாய் போய்விடும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் பிதாவின் சித்தத்தின்படி, பிதாவினுடைய திட்டத்தின்படி அவர் இந்த பூமியிலே பிறந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு ஆணித்தரமாக சொல்லி இருக்கிறார். ஆகையாலே நிச்சயம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அவருடைய பிறப்பின் முகாந்திரத்தை நோக்கத்தை மறந்து கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடுவது வீணாய் போய்விடும். ஆகையாலே நாம் ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வரும்படியாக ஜெபிப்போம். அவருடைய பிறப்பின் நாளை நாம் மன மகிழ்ச்சியோடு கூட கொண்டாடும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்வராக. இதன் வாயிலாக கே யூடியூப் சேனல் வழியாக பார்க்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் கோலார் தங்கவயல் பெத்தேல் எழுப்புதல் சபையின் மூலமாக பாஸ்டர் ஜெயக்குமாராகிய நான் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய பட்டணம் மேன்மையாக இருக்கும்படியால் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பட்டணம் சமாதானமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக வாலிபர்கள் மேன்மை அடையும்படியாய் நம்முடைய பட்டணத்தில் இருக்கிறதான பிள்ளைகள் உயர்ந்த கல்வி படிக்க தேவன் கிருபை செய்வராக, தேவன் உதவி செய்வராக. உயர்ந்த கல்வி படிக்கணும். IS IPS என்றதான உயர்ந்த ரேங்க் உள்ள எஜுகேஷன் கோலார் தங்கவில் இருக்கிற பிள்ளைகள் படித்து எந்த ஜாதி எந்த மதம் எந்த மொழி பேசலாம், ஆனால் தேவ பிள்ளைகளை தேவன் தாமே யாவரையும் ஆசீர்வதிக்கணும். எல்லாரும் சமாதானமாய் நாம் வாழ்ந்து நல்ல ஒரு எதிர்காலத்தை தேவன் இந்த கோலார் தங்கவைகளுக்கு இந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பினாலை கொண்டாடுகிற வேளையிலே கர்த்தர் நிச்சயம் நாங்கள் விசுவாசிக்கிறோம், 2022 இந்த கோலார் தங்கவைகளுக்கு கர்த்தர் நல்ல வழிகளை திறக்க ஆண்டவராகிய இயேசு கிருபை செய்வராக. இதை நடத்துகிற கே யூடியூப் சேனலை நடத்துகிறதான அன்பான சகோதரர் சுதர்சன் ஐயா அவர்களுக்காகவும் நாங்கள் அவரை ஆசீர்வதிக்கிறோம், அவரை நாங்கள் வாழ்த்துகிறோம். எங்களுடைய கிறிஸ்து இயேசுனுடைய பிறப்பின் முதலாவது நிமித்தமாய் வாழ்த்துதலை கூறுகிறோம். நாங்கள் இப்படி தனித்து இருக்கிறபடினாலே நாங்கள் முகக்கவசம் நாங்கள் அணியவில்லை. கட்டாயம் நாம் அரசாங்க சட்டத்தின்படி நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளும்படியாக முகக்கவசம் அணிங்க. வீணாக வெளியில் சுற்றுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக நம்மை நாம் ஒப்பு கொடுக்கலாம். இருக்கிற வண்ணமாய் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எங்களை நேசிக்கிறதான ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாவிகளை ரட்சிக்கும்படியாய் கிறிஸ்து இயேசு பூமியிலே வெளிப்பட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணி
குழிகளில் சுற்றி முன் அணையில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொன்னீங்களப்பா. நீ பிறந்த நோக்கத்தை ஆண்டவரே பூமியில நிறைவேற்ற உதவி செய்வீராக. இதை காண்கிற, இதை கேட்கிற அத்தனை பிள்ளைகளோடு ஆவியானவர் இடைப்பட்டு பேசுவீராக. உங்களுடைய கரம் இருக்கட்டும். கேஜிஎஃப் கேகே யூடியூப் சேனல் நடத்துகிற சுதர்ஷன் ஐயாவுக்காகவும் இதை காண்கிற பிள்ளைகளை நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கிருபை பெறுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நிச்சயம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த கேஜிஎஃப் பட்டணத்துக்காக திருச்சபைகள் அதிகமாக ஊழியர்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயம் 2022 புது வருஷத்திலே கோலார் தங்கவைகளுக்கு தேவன் புதிய புதிய வழிகளை திறப்பாராக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துகளையும் புத்தாண்டு நல்வாழ்த்துகளையும் கோலார் தங்கள் மக்களுக்கும் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.